வனவிலே கடவுளூர் டிவி நேருக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் சொல்கிறது ராசி பலன் பார்க்கும்போது லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ லக்னத்துக்கு பார்க்கும்பொழுது அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தசாபுக்திகள் தெரிஞ்சதுன்னா உங்கள் ஜாதகத்தின் தசாபுக்திகள் ரொம்ப ப்ளஸ்ஸு. இந்த வாரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் நீச்சமாகிறார், நிறைய நேரத்தில் வந்து குரு ராகு இணைவு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ இது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்து இந்த வார ராசி பலனில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வாரத்தில் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறந்துடாதீங்க. கும்பராசி, ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து சனி வந்து ராசியிலே இருக்கும் பொழுது 12 இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் டென்ஷன்ஸ்லாம் இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ராசியிலேயே வந்து சனி இருக்கும்பொழுது தேவையில்லாத மனக்கலக்கங்கள், ஒரு தேவையில்லாத ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக வந்து அதனால் வந்து வேகமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும். அதுதான் வந்து ஒரு சின்ன பாதிப்பை தரும். மற்றபடி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கும்ப லக்னமாக வந்து சனி திசை புத்தி அந்தனாலும் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். பட் இருந்தாலும் சோம்பேறித்தனங்களை அள்ளி தருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 2ஆம் அதிபதி உங்களுக்கு 2/11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்பொழுது வீட்டில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவது, அதனால் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் 3ல் வந்து நிறைய கிரகங்கள், ஸோ குரு ராகு புதன் ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதியிலேருந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் இந்த குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதனால் பார்த்து நடந்துக்குங்க. அதனால் 3ல் வந்து குருராக இருக்கும்போது காமம் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்குது. ஏன்னா 11ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதியாக குருராகுடைய காம்பினேஷன்ஸ் வரும்போது ஏதாச்சும் உரைத்தவரையான காமம் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதை பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி 4, ஸோ 4ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள்னா 4ல் உள்ள விஷயங்கள் சூரியன், ஸோ 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்களில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5, 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கிறனால கொஞ்சம் குழந்தைகளாலோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமம் ரீதியான விஷயங்களோ நமக்கு அவமானங்களோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ குழந்தைகளுடைய நடவடிக்கைகளும் நம்மளை கொஞ்சம் மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதி சுக்கரன், ஸோ 9ஆம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ சொத்துக்கள் சந்ததியும் நல்ல ஒரு விஷயங்களும். பட் சொத்துக்கள் விற்பனை ஆகல அப்படின்றவங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் கும்பலக்கணமாக வந்து குரு தேசிய புத்தி அந்த நடக்குது, ராகு தேசிய புத்தி அந்த நடக்குது, சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை வந்து 10ஆம் அதிபதி சுக்கரன் வந்து 6ல் இருக்கும்போது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஏற்றங்கள் கிடைக்கிறது, லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு லோன் அடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா 5ல் இருக்கார். ஸோ 5ல் வந்து சுக்கரன் இருக்கும்போது அது 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள், ஒரு பழைய கடனை அடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக சொத்து அடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது நல்ல விஷயம்தான். அடுத்தது பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி, ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 6ல் வந்து செவ்வாய் நீச்சமாகும்போது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன மனசலன்கள், தொழிலில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியாக வந்து அவர் வந்து 3ல் வந்து குரு ராகுடைய காம்பினேஷனில் வந்து பெருத்த லாபங்களால் வந்து உங்களை ஈர்க்கப்படுவீர்கள். ஸோ குரு ராகு வந்து அதனால் ஒரு சின்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஒரு டென்ஷன் வரும். யாரெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து ராகு தேசை புத்தி அந்தரம் குரு தேசை புத்தி அந்தரம் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, ஸோ டெய்லி ஒரு 15 நிமிடம் வந்து ஓம் நமச்சிவாயம் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச சாமி, நான் உதாரணம் சொல்கிறேன், ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாமி ஏதோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணுவோம், நீ கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். டிப் ஆஃப் த வீக் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தைகள் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் இல்லை, எனக்கு வந்து குழந்தையே இல்லைங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தில் இருக்கும் தாய்மார்கள். ரொம்ப சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து தங்க மாட்டேங்குதுங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கான விஷயத்தை தான் நம்மளுக்கு வந்து டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். இப்போது கோச்சாரத்தில் வந்து குருவும் ராகுவும் வந்து ஒரு நியரஸ்ட் டிகிரியில் போயிட்டுருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்னால் ஒரு குழந்தை கிடைக்குமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டால்
ஏன்னா கோச்சாரத்தை குரு ராகுன்றது வந்து பயங்களை ஏற்படுத்துகிற ஒரு ஒரு கிரக சேர்க்கையாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக சூப்பராக வேலை செய்யுங்க. ஸோ அதனால் வந்து யாராருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, ஸோ குழந்தை இல்லாதவர்கள், நான் குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், இல்லை எனக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிறக்கணும் ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்குது, சக்ஸஸ் ஆகலைங்க, இந்த வாட்டி ட்ரீட்மெண்ட் போனால் சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போங்க, கண்டிப்பாக வந்து ஒரு அழகான குழந்தை உங்களுக்கு பிறக்குங்கிற வந்து எந்த ஒரு நம்பிக்கை என்னை பொறுத்த நல்ல பிரார்த்தனையோடு போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் இந்த டைம் போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.